கேரளா பெண்களுக்கு என்றே தனி ரசிகர் பட்டாளம் உள்ளது. ஏனெனில் கேரள பெண்கள் கொழு கொழுவென்று நீளமான கூந்தலுடனும் அழகிய பெரிய கண்களுடனும் மினுமினுக்கும் மென்மையான சருமத்துடன் பளிச்சென்று இருப்பார்கள். கேரள பெண்கள் இவ்வளவு அழகாக இருப்பதற்கு பின் ஒரு சில ரகசியங்கள் உள்ளன. அது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இப்போது அவை என்னவென்பதை காண்போம் வாருங்கள். பாதாம் மற்றும் ஆலிவ் ஆயில். கேரளாவில் பெண்கள் ஆலிவ் ஆயில் மற்றும் பாதாம் ஆயிலை அன்றாடம் பயன்படுத்துவார்கள். இந்த எண்ணெயில் புரோட்டீன்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளன. இந்த எண்ணெய்கள் பல்வேறு சரும மற்றும் கூந்தல் பிரச்சனைகளை தடுக்க உதவுகின்றன. அதோடு இவை சரும நிறத்தை மேம்படுத்துவதுடன் சருமத்தை சுத்தமாகவும் பொலிவாகவும் வைத்து கொள்ள உதவுகின்றன. மேலும் இந்த எண்ணெய்கள் சரும சுருக்கங்கள் மற்றும் முகத்தில் இருக்கும் முதுமை கோடுகளை குறைக்கக்கூடியவை. அதற்கு தினமும் பாதாம் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயிலை உடல் முழுவதும் தேய்த்து 30 முதல் 40 நிமிடம் ஊற வைத்து பின் குளிக்க வேண்டும். தேங்காய் எண்ணெய். கேரள பெண்களின் அடர்த்தியான நீளமான கூந்தலுக்கு முக்கிய காரணம் தேங்காய் எண்ணெய் அல்லது பிராமி எண்ணெய் தான். அதோடு அவர்கள் தேங்காய் எண்ணெயில் மருதாணி இலைகளை போட்டு கொதிக்க வைத்து அந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தடவுவார்கள். இந்த எண்ணெய் தலைமுடி நன்கு அடர்த்தியாக வளர உதவும். மேலும் தலைக்கு எண்ணெயை தடவிய பின் சிறிது நேரம் தலையில் மசாஜ் செய்வார்கள். இப்படி செய்வதால் தலையில் இரத்த ஓட்டம் அதிகரித்து முடி நன்கு வளர்வதோடு மன அழுத்தமும் குறையும். கேரள பெண்களின் அடர்த்தியான நீளமான கூந்தலுக்கு முக்கிய காரணம் தேங்காய் எண்ணெய் அல்லது பிராமி எண்ணெய் தான். அதோடு அவர்கள் தேங்காய் எண்ணெயில் மருதாணி இலைகளை போட்டு கொதிக்க வைத்து அந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தடவுவார்கள். இந்த எண்ணெய் தலைமுடி நன்கு அடர்த்தியாக வளர உதவும். மேலும் தலைக்கு எண்ணெயை தடவிய பின் சிறிது நேரம் தலையில் மசாஜ் செய்வார்கள். இப்படி செய்வதால் தலையில் இரத்த ஓட்டம் அதிகரித்து முடி நன்கு வளர்வதோடு மன அழுத்தமும் குறையும். அதுவும் வீட்டிலேயே கண்மை தயாரித்து கேரளவாசிகள் பயன்படுத்துவார்கள். அதற்கு ஒரு மண் விளக்கை எடுத்து அதில் நெய் ஊற்றி காட்டன் திரியை வைத்து விளக்கிற்கு இரண்டு பக்கத்திலும் டம்ளரை வைத்து அதன் மேல் ஒரு சில்வர் தட்டை கவிழ்த்து ஒரு 20 முதல் 30 நிமிடம் வைக்க வேண்டும். பின் அந்த தட்டை எடுத்து அதில் உள்ள கருமையான திட்டுக்களை ஸ்பூன் கொண்டு எடுத்து அதில் சிறிது நெய் சேர்த்து கண்மை பதத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த கண் மையை தான் கேரளாவில் அதிகம் பயன்படுத்துவார்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிரவீனா பிரபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.